ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பெருந்தரோ டு ஈரோடு ரோட்டு மெயின் ரோட் லோட்டஸ் கார்டன் ஏஏடி ஸ்கூல் ஆப்போசிட் பேத்தம்பாளையம். இங்கே தான் இந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலோட நேம் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் ஃபைவ் ரெஸ்டாரண்ட்னு இருக்கும். இந்த ஹோட்டலுக்குள்ளே உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த ஹோட்டலோட என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான இது ஹோட்டல்னா, இப்போ வந்து ஒரு 30 உயரத்தில் நீங்கள் மேலே இருந்து சாப்பிட்லாம். எந்த உணவு வேணாலும் ஆர்டர் பண்ணி நீங்கள் 30 உயரத்தில் மேலே ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இவங்க தயார் பண்ணியிருக்காங்க. இந்த கூண்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு அழகாக நீட்டாக சேஃபாக பண்ணியிருக்காங்க. 4 விதமான கூண்டுகள் பண்ணியிருக்காங்க இவங்க. 3 இது கீழேயும் மேலே ஒரு இது ஹைட்டாகவும் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் மேலேருந்து ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து மேலே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலாகவும் நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. பறந்துக்கிட்டே சாப்பிட்ற ஃபீல் அவ்வளோ அருமையாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பிரமிடு வடிவத்துலேயும் ஒரு குடிசை வடிவத்துலையும் நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. கீழேயும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு, ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா புல்வெளி அழகாக விட்டுருக்காங்க. நைட்டில் எல்லாம் வந்து நீட்டாக உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி விட்டுருக்காங்க. இது என்னடா ஆங்கில போட்டு வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இது என்னன்னு சொல்லி நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வாங்க உள்ள நம்ம ஹோட்டலுக்கு போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட எல்லாம் நீட்டாக உட்காந்து சாப்பிட்றப்பல எல்லா குடிசையும் அமைச்சிருக்காங்க. படிக்கட்டு நல்லா நீட்டாக அமைச்சிருக்காங்க. மேலே உட்காந்து சாப்பிட்ற வசதி இருக்குது. விளையாட்டு திறல் இங்கே நல்லா இருக்குது. குழந்தைகள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நீட்டாக ஒரு ஊஞ்சல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4 ஊஞ்சல் அமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் குதிரை இதில் சவாரி பண்ணுற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் சர்க்கிள் விளையாட்டு, இது சைக்கிளிங் விளையாட்டு, இப்படி விதவிதமாக பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள் குழந்தைங்க எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க பாருங்கள். ஊஞ்சல் எவ்வளோ அழகாக உட்காந்து நல்லா ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க. நம்ம குழந்தைகள் அதாவது பார்க்கு பீச்சுக்கு போகிற ஃபீல் இந்த ஹோட்டலுக்கு வந்தால் இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு பார்க்குக்கு போகிற அந்த மாதிரி இருக்கும். பார்க் மாதிரியே நல்லா வடிவமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. குழந்தைங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க. சூப்பராக விளையாடிட்டுருக்காங்க பாருங்கள். இவங்க குட்டி ராட்டணம் பாருங்கள், சூப்பராக அழகாக சுற்றிட்டு அழகாக விளாட்றாங்க பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். இதில் சுற்றிட்டுருக்காங்க, அழகாக ஜாலியாக விளாடிட்டுருக்காங்க பாருங்கள். உங்கள் குழந்தைங்களையும் கூட்டியாக வந்துவிட்டிங்கன்னா அவ்வளோ ஜாலியாக விளாடுவாங்க. இது பாருங்கள் சர்க்கிள் விளையாட்டு, மேலேருந்து உட்காந்தா அழகாக ரொம்ப சேஃபாக பண்ணியிருக்காங்க. அந்த இதில் ஒரு இது கிளிக்கே கூட கிளிக்காது, அந்த அளவுக்கு சேஃபாக ஒவ்வொரு இதுவும் ஒரு லப்பராட்டம் இருக்கும். அந்த இதில் கிளிக்காத அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க சேஃபாக அடிபடாத அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. என்ன கீழே கொஞ்சம் மணல் கொட்டிருக்கலாம், அவங்க என்ன கொட்டாமல் இருக்காங்க. மேலேருந்து இது சர்க்கிள் விளையாட்டு. இப்போ பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அமைச்சிருக்காங்க. குழந்தைங்க ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க பாருங்க. ஒரு குட்டி குழந்தை மேலே ஏறி வேற போகிறாங்க. சூப்பராக அழகாக ஜாலி வராங்க. அடி விழுந்துச்சாட்டுது. இவங்க மேலே ஏறி பார்க்க போகிறாங்க. மேலே ஏறி அந்த ரவுண்டாக ஓட்டக்குள்ளே அந்த இதுக்குள்ளே வரத்துக்கு போகிறாங்க. இப்போ இந்த இது பாருங்கள், இந்த விளையாட்டு ஒரு ஜாலியாக இருக்கும். இந்த பைப்புக்குள்ளே வர்றதும் ஜாலியாக இருக்கும். இப்போ இந்த இது சைடில் பார்த்தீங்கன்னா ஏறி மேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து அப்படியே உள்ள ஒரு அப்பளம் இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த குட்டி பாப்பா வருது பாருங்கள். உள்ளுக்குள்ளே வரும்போது அந்த ஹோல்ஸ்குள்ளே இதாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஹோல்ஸ்குள்ளே வெளியே வந்து இருக்காங்க. அதாவது தொங்கும் பாலம் மாட்டம் அழகாக இருக்குது. அதில் உட்காந்து அந்த குட்டி பயந்துக்கிட்டு வராங்க, விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. தொங்கும் பழம் மாட்டம் அமைச்சிருக்காங்க. இதிலேருந்து உள்ளே அப்படியே பிடிச்சி வந்தோம்னா அந்த பைப்பு வெளியே உள்ள வெளியில் அந்த சர்க்கிள் வரலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக அமைச்சிருக்காங்க பாருங்கள். என்ன கீழே கொண்டு மணல் போட்டிருந்தா அடிபடாமல் இருந்திருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள், சைனிங்காக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சைனிங்காக குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக. சாப்பாடு சாப்பிட்றவோ இல்லையா, குழந்தைங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கங்க. இவங்க விளையாண்டுக்கிட்டே நீட்டாக வந்து சாப்பிட்டுக்கலாம், ஜாலியாக இங்கே விளையாடலாம். மேலே வந்து சாப்பிட்டு வரலாம், கீழேயும் சாப்பிட்லாம் நீட்டாக. நம்ம குழந்தைங்க இது குட்டி குழந்தைய உட்கார வச்சுட்டு ஜாலியாக நம்ம பாட்டுக்கு விளையாண்டுட்டுருக்கலாம். அதுக்காக அது மாதிரி கொடுத்துருக்காங்க ஊஞ்சல், சின்ன ஊஞ்சல். இப்போ பாருங்கள் குட்டி அந்த சைக்கிளிங் ரெண்டு பேரும் ஏறிட்டு விளையாடுறாங்க பாருங்கள். ரொம்ப ஜாலியாக விளையாடுறாங்க பாருங்கள். குழந்தைங்க சந்தோஷம் தாங்க நமக்கு முக்கியம் பாருங்கள். எவ்வளோ அழகாக ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க. இப்போ இந்த ஹோட்டலுக்கு போனவங்க கூட அடுத்த டைம் எப்போ போவோம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த இங்கே போனவங்க எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க இவங்க. ஒரு விளையாட்டு மைதானத்தையும் அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நீட்டாக. இங்கே பாருங்கள் ஒரு ஸ்ப்ரிங்கில் ஒரு
குதிரை இருக்குது. இதில் அப்புறம் குட்டி பாப்பா ஏறிட்டு ஆடுது. இதாக குட்டி குழந்தைங்களாம் என்னன்னா டைம் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும், சூப்பராக இருக்கும், சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மேலே ஹோட்டலுக்கு மேலே போகிறதுக்கு கீழேயும் உட்காந்துக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட் விட்டுருக்காங்க. அதாவது அந்த கூண்டுக்கு கீழே இருக்க பகுதி இது. இது கூண்டு மேலே மொத்தம் 4 கூண்டுகள் அமைச்சிருக்காங்க. மேலே ஹைட்டில் சென்டரில் ஹால் மாதிரி நீட்டாக போய் நின்று மே எல்லா குண்டுக்கும் பிரித்து தனியாக ஏறுற மாதிரி சென்டர் பகுதியை கொடுத்துருக்காங்க. அந்த சென்டர் பகுதி தான் இது. இப்போ படிக்கட்டில் நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்க சேஃபாக இருக்கிற அளவுக்கு படிக்கட்டை நீட்டாக அமைச்சிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. டேபிள்கள்லேருந்து எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. இப்போ மேலேருந்து பார்க்கும்போது பாருங்கள், இப் சூப்பராக இருக்கும். ஒரு 20 உயரத்துலேருந்து இப்போ நம்ம பார்க்குற ஃபீல்டில் இருக்கோம். குழந்தைங்க சந்தோஷமாக இதுலேயும் சாப்பிடும்போது இதை பார்த்துக்கிட்டே இயற்கையை பார்த்துக்கிட்டே நீட்டாக சாப்பிட்டு ஆகுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நிலாச்சோறு விட்டுவோம்ல, இதே நிலா போகிறேன் நிலா போகிறேன் அப்படி நைட்லாம் வந்தோம்னா அழகாக நிலாவை காமிச்சிக்கிட்டு சூப்பராக விட்டிடலாம் சாப்பாடு. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஒவ்வொரு இதுவும் குழந்தைங்க சேஃபாக இருக்க மாதிரி கம்பி நெருக்கமாக தான் கொடுத்துருக்காங்க. சேஃபாக இருக்க மாதிரி அதாவது விழுந்துடாமல் இருக்க பாதுகாப்பாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. 3 கூண்டு சைடில் 3 கூண்டு இருக்கும். மேலே ஒரு கூண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த கூண்டு மேலேயே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் நமக்கு தேவையானது எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. சாப்பிட்டு நீட்டாக கைகள் ஒரு மாதிரி வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க. இப்போ நம்ம 3வது கூண்டு மேலே போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு கூண்டுக்கும் போய் பார்க்குறோம் மேலே எப்படி இருக்குன்னு. மேலேயே சேர் டேபிள் எல்லாமே டைனிங் டேபிள் அப்படியே செட்டப்பாக கொடுத்துருக்காங்க. சேர் வந்து நம்ம எப்படி வேணால் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன ஆர்டர் பண்ணோமோ அங்கேருந்து அவங்க இது கூட கொடுத்துருவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இதுக்கு எவ்வளோ ஆர்டர் பண்ணாலும் சார்ஜபிள் ஒன்றும் பண்ணுறதில்ல. எங்கே சாப்பிட்டாலும் தனியாக சார்ஜ் இல்லை. இப்போ இந்த கூட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு தனி சார்ஜா அப்படின்னு கேட்டால் இல்லை, அப்படிலாம் இல்லை. கீழே சாப்பிட்டாலும் அதே இது தான், மேலே சாப்பிட்டாலும் அதே இது தான். ஒரு நார்மலான ஹோட்டலில் உள்ள ரேட்டு தான் இவங்களும் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே ஹைட்டான ஃபுட்டுக்கு வந்துட்டுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சால் கூட நிலையாத அளவுக்கு நீட்டாக சீட் கொடுத்துருக்காங்க. லைட்டு போட்டிருக்காங்க அழகாக சூப்பராக. அங்கே பாருங்கள் வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் நிறையாவதுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் கூண்டுக்கு மேலே இருந்து இது ஒரு 30 மேலே நம்ம இருந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஒரு ஹெலிகாப்டரில் நின்று பார்க்குற ஃபீல் இருக்கும். சுத்தோட்டானு பாருங்கள் அந்த குடிசையெல்லாம் எவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்கள் கிளந்து. இப்போ இங்கேருந்து நம்ம சாப்பிடும்போது பார்க்குறதுக்கே குழந்தைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்க ஒரு பறந்துக்கிட்டே சாப்பிட்ற ஃபீல். அவங்க சாப்பிடாதவங்க கூட இங்கே உட்காந்தா நீட்டாக விளையாண்டுக்கிட்டே நீட்டாக சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் சார்ஜ் பண்ணுற அளவுக்கு கூட ஒரு சுவிட்ச் பாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, லைட் சுவிட்சு. இதெல்லாம் ரொம்ப சேஃபாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட்டான ஹோட்டல் நம்ம தமிழ்நாட்டிலே இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹோட்டல் சூப்பராக இருக்குது. எல்லோரும் போய் பாருங்கள், செமையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நீட்டாக எல்லாமே வச்சுருக்காங்க. ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாம் நீட்டாக, ஸ்கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும். பார்க்குறதுக்கு பீஸ்ஃபுல்லாக ஃபுல்லாக அழகாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு டேபிளும் ஒவ்வொரு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆடுமோ இது மாதிரி பயப்படலாம் தேவையில்ல. எவ்வளோ ஹைட் இருந்தாலும் ஃபுல் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சேஃபாக பண்ணியிருக்காங்க இந்த இதை. மேலேருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஹைட். அந்த குட்டி குழந்தை எவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்கள். அப்போ எங்கே நிற்கிறோம் பாருங்கள், கிட்டத்தட்ட 30-35 அடிக்கு உயரத்துக்கு மேலே அந்த கூண்டு இருக்குது. இப்போ நம்ம கீழே வந்துட்டுருக்கோம். இது சென்டர் ஸ்பேஸ், இது சென்டர் ஹால் மேலே. இதுலேருந்து தான் எல்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்க. 3 இது தனியாக பிரிச்சுட்டு மேலே இன்னும் ஹைட்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்லாம் போய் பாட்டுட்டோம். இந்த ஆர்டர் பண்ணுறதுலாம் இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் சரி, கூல் ட்ரிங்க்ஸ்னாலும் எது வேணாலும் ஆர்டர் பண்ணால் இந்த இடத்துக்கு வந்துடும், சாப்பிட்டுக்கலாம் நீட்டாக. குழந்தைங்களும் நல்லா விளையாடுற அளவுக்கு நீட்டாக ஜாலியாக சந்தோஷமாக டைம் சொல்லுவாங்க. இப்போ இந்த படிக்கட்டில் இந்த பாருங்கள் இப்போ நம்ம மேலே போய் பார்த்துட்டு வந்தோம்ல, அதோட கீழேருந்து பார்க்குற வியூ அதுதான். கீழேருந்து பார்க்க உங்களுக்கு சின்னதாக இருக்குது, மேலேருந்து பார்க்க எவ்வளோ ஹைட்டாக இருந்தது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த குடிசைகள் உட்காந்து சாப்பிட்ற போதும் ஹீட்டு இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நீட்டாக ஃபேன் வசதி எல்லாமே பண்ணியிருக்காங்க. லைட் வசதி ஃபேன் வசதி எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. சைடில் நைட்டில் பார்த்தீங்கன்னா லேம்ப்லாம் சூப்பராக அமைச்சிருக்காங்க. நைட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ரிச்சான ஒரு இதாக ஃபீல் கொடுக்கும். இது ஒரு ஷீட் மாதிரி அமைச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த
இது வந்து ஈவினிங்லாம் போகிறோம்னு வச்சுங்க, டீ சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் வந்து நீட்டாக உட்காந்து வெளியிலேயே அழகாக சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. புல்வெளியில் உட்காந்து ஃபேமிலியில் எத்தனை பேர் போனாலும் சரி நீட்டாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், மேலே முடியாத கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கிற மாதிரி எங்கே வேணாலும் உட்காந்துக்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. இதில் எங்கே நீங்கள் உட்காந்து சாப்பிட்டாலும் உணவுக்கு மட்டும்தான் காசு, இடத்துக்கு காசு இல்லை. இது பாருங்கள், வாஷ்பேஷன் தனியாக ஆரம்பிச்சிருக்காங்க, மூணு வாஷ்பேஷன் கீழே. இப்போ இந்த இது என்னன்னு சொல்லி கேட்டிங்களா, ஆங்கிள்ஸ். இது தாங்க அந்த கூடாரம் அமைக்கிறதுக்கான அந்த இப்போ செட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரெண்டாவது கூடாரம் அமைச்சிட்ருக்காங்க. அதாவது ரெண்டாவது மண்டபம் மாட்டோம், கல்யாண முகூர்த்தம் இதுமாரி எது வேணாலும் போடலாம், ரிசப்ஷன் கால் மாதிரி நீட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள் அந்த இதுக்கு, இது பின்புற பகுதி அந்த இதோட. இப்போ உள்ளே நம்ம போகலாம் வாங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே, படிக்கட்டில் அவ்வளோ அழகாக அமைச்சு இருந்தால் கிளாஸ் பாருங்கள், ஓப்பன் பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி, ஃபுல்லாக ஏசி, கிட்டத்தட்ட 10-15 ஏசிக்கு மேலே வச்சுருக்காங்க, எனக்கு ஹீட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் அடிச்சிருக்காங்க பாருங்கள், ஒரு 100 பேர் உட்காந்து இந்த வத்திக்கு ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னா நீட்டாக இங்கேயே உட்காந்து பண்ணுற அளவுக்கு நீட்டாக வசதி பண்ணியிருக்காங்க. இந்த மண்டபத்தோட ஃபுல் லிங்க்கும் நான் கீழே வீடியோவில் மேப்பில் கொடுத்துருப்பேன், அது இல்லாமல் அவங்க ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்றேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணலாம் வாங்க சேனலில், வாழவீங்க வளருவீங்க. நன்றி.